கவனி முன்னேற்ற சோதனை பக்கம் மூன்று பத்தாம் வகுப்பு ஏ மற்றும் பி ஆகியன ஏதேனும் இரண்டு வெற்றில்லா கணங்கள் எனில் ஏ கிராஸ் பிஐ டேஷ் எனலாம். இத படிச்ச உடனே என்ன ஞாபகத்துக்கு வரணும்னா வரையறை இங்க இருக்கு பாருங்க. ஏ மற்றும் பி என்பன இரண்டு வெற்றில்லா கணங்கள் எனில் இருக்குதா, இவற்றின் வரிசை ஜோடிகளின் கணமானது ஏ கமா பி, ஏ ஆனது கணம் ஏயின் உறுப்பு, பி ஆனது கணம் பியின் உறுப்பு என இருக்கும். இதை ஏ மற்றும் பியின் கார்டீசியன் பெருக்கல் என்கிறோம். அப்ப இதனோட ஆன்சர் என்னடா கண்ணா, கார்டீசியன் பெருக்கல். இன்னொன்னு என்ன சொல்லலாம், குறுக்கு பெருக்கல். இதுதான் ஆன்சர். இதனுடைய ஆன்சர் என்னன்னு தெரியுதா, கார்டீசியன் பெருக்கல். இல்லாட்டி என்ன சொல்லலாம், குறுக்கு பெருக்கல். இதுதான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு. இதுதான் ஆன்சர் புரிஞ்சுதா அடிக்கண்ண, கார்டீசியன் பெருக்கல் இல்லாட்டி என்ன சொல்லலாம், குறுக்கு பெருக்கல். இங்க எழுதிக்கோங்க, நீங்க நான் சும்மா இங்க போட்டிருக்கேன், வேணும்னா நீங்க இங்க எழுதிக்கலாம். டேஷ் எனலாம் என்னது, கார்டீசியன் பெருக்கல் அல்லது குறுக்கு பெருக்கல் எனலாம் அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்தது பாருங்க, என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 20 மற்றும் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5 எனில் என் ஆஃப் பி ஆனது, அதுவும் இங்க கொடுத்துருக்காங்க டீக்கண்ண, என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி மற்றும் என் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ எனில் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கியூ. இப்ப பி கியூ எவ்வளோன்றாக நான் கொடுத்துருக்குறாங்க, வேற கல் பி கியூ எவ்வளவுன்னு கொடுத்துருக்குறாங்க இங்க 20, என் ஆஃப் ஏ எவ்வளவு கொடுத்துருக்காங்க 5. அப்ப இது ரெண்டையும் பெருக்கணுமா, பெருக்கணுமா இல்லையா, அப்ப 5 பெருக்கல் கியூ ஈக்குவல் டு எவ்வளவு 20. அப்ப கியூ ஈக்குவல் டு என்னது, 20/5 4 5 20. அப்ப ஆன்சர் என்னடா கண்ணா இங்க, 4 இல்லையா, அஞ்சா வாய்ப்பாடு சொல்லு, 1 5 5 2 5 10 3 5 15 4 5 20. அப்ப கியூ இருக்க இடத்துல என்ன வரும், 4. கண்ணு ஏன் மிஸ் இதெல்லாம் எடுத்து சொல்லி தரேன்னு சொல்லுங்க பாக்கலாம். உங்க புக்ல எங்க இருக்குது அப்படின்ற ரெஃபரன்ஸ் இருந்தா உன் மனசுல இந்த ஆன்சர் வந்து மறக்கவே மறக்காது. இந்த கார்டீசியன் பெருக்கல் குறுக்கு பெருக்கல்ன்றது மறக்குமா, மறக்காது. அதே மாதிரி இது வந்த உடனே இது, அதே மாதிரி இது கேட்கும் போது இதை படிக்கும் போது வேற ஏதாவது கிரியேட்டிவா கேட்டாலும் உன்னால என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா, புரியுதா புரியலையா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு அதை எப்படி குறிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, வரிசை ஜோடிகளாக குறிக்கலாம், வரிசை ஜோடிகளின் கணமானது. இந்த வார்த்தைகள் எல்லாம் படிச்சு நீங்க எழுதும் போது உங்களுக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கும். அடுத்தது கவனிங்க டீக்கன்னு, ஏ ஈக்குவல் டு -1,1 மற்றும் பி ஈக்குவல் டு -1,1 எனில் வடிவியல் முறையில் ஏ கிராஸ் பி கணத்தின் புள்ளிகள் யாவை, வடிவியல் முறையில். அப்ப ஏ கணம் அப்படின்றது என்ன எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ் அச்சுல எடுக்கணும். எதை எடுக்கணும், எக்ஸ் அச்சுல. இங்க பாருங்க, முதல் 4வது கணக்கு செஞ்சோம்னா அப்புறம் கூட நீங்க 2வது கணக்கு செய்யலாண்டே, 3வது கணக்கு செய்யலாண்டா கண்ணா. இங்க பாருங்க, ஏ கமா பி என்பவை முறையே -4,3 மற்றும் -2,3க்கு இடைவெளியில் உள்ள அனைத்து எண்கள் எனில் ஏ மற்றும் பி யின் கார்டீசியன் பெருக்களை குறிப்பிடுக. இதனுடைய இது எங்க இருக்குன்னா பாருங்க, விளக்கம் 3ல இருக்கு. ஏ என்ற கணமானது 3,5 என்ற இடைவெளியில் உள்ள அனைத்து எண்கள். அப்ப இதுல என்னது, ஏ என்ற கணமானது -4,3 என்ற இடைவெளியில் உள்ள அனைத்து எண்கள். இதையே அப்படியே மாத்துறேன் நான், புரியுதுங்களா, -4,3 புரியுதுங்களா, புரியுதா புரியலையா, இடைவெளியில் பிராக்கெட் மாத்தி இருக்கிறாங்க, கவனிங்க, புரியுதா, க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துருக்காங்க, பிராக்கெட் மாத்திருக்காங்க, இடைவெளியில் உள்ள அனைத்து எண்கள். அடுத்தது பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, -2,3. இந்த இடத்துல மாறிடும், இங்க என்ன போட்டுக்கலாம், -2,3. இதுதான் இப்ப இந்த கணக்கை முதல் கவனிங்களே, 3,5 என்ற இடைவெளியில் உள்ள அனைத்து எண்கள், பி என்ற கணமானது 2,3 என்ற இடைவெளியில் உள்ள அனைத்து எண்கள் எனில் ஏ கிராஸ் பி யின் கார்டீசியல் பெருக்கலானது, நல்லா புரிஞ்சுக்கணும், ஏ கிராஸ் பி யின் கார்டீசியல் பெருக்கலானது படம் 1.4
காண்பதுபோல செவ்வக பகுதியை குறிக்கும். இந்த செவ்வக பகுதி ஃபுல்லா இந்த செவ்வக பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கணம் இருக்குல்ல ஏ கிராஸ் பி என்ற கணத்தில் எக்ஸ் கமா ஒய் என்ற புள்ளிகள் இந்த செவ்வக பகுதியில் அமைந்திருக்கும். அப்ப அதே மாதிரி இங்கே நம்ம புள்ளி குறிக்கணுமா வேணாமா? குறிக்கலாமா? புரியுதா புரியலையா? ஏதை எதுல குறிக்கணும்? எக்ஸ் அச்சு. அப்ப நல்லா கவனிங்க இதுல ஒன்னு, அடுத்தது என்னது ரெண்டு, அடுத்தது என்னது மூணு, அடுத்தது இங்க மைனஸ் ஒன்னு, அடுத்தது என்னது மைனஸ் ரெண்டு, அடுத்தது மைனஸ் மூணு, அடுத்தது மைனஸ் நாலு. புரியுது அடிக்கண்ணு? அப்ப எது நமக்கு மெயின்? இந்த மைனஸ் நாலு, இங்க மூணு. கரெக்டா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அடுத்தது ஒய் அச்சுல பாரு, மைனஸ் ரெண்டு கமா மூணு. அப்ப இங்க என்ன வரணும்? ஒய் அச்சுல இது எக்ஸ் எக்ஸ் டாஷ், இது எக்ஸ் எக்ஸ் டாஷ், இது என்ன அடிக்கண்ணு ஒய் ஒய் டாஷ். இங்க என்ன இருக்குது? பூஜ்யம். சரியா அடிக்கண்ணு? அடுத்தது இப்ப கவனி ஒன்னு, கரெக்டா? அடுத்தது என்னது ரெண்டு, அடுத்தது மூணு. இங்க என்ன போட்டுக்கலாம்? மைனஸ் ஒன்னு, அடுத்தது மைனஸ் ரெண்டு. அப்ப இங்க என்ன புள்ளிகள்? இது இல்லையா? இதுதான். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்டது, இந்த ரெண்டுக்கு இடைப்பட்டது. இப்ப இது புள்ளி குறிக்கணும். ஏன்னா செவ்வகம், செவ்வக இவங்க கொடுத்திருக்காங்க பாருங்க அழகா, செவ்வக பகுதியை குறிக்கும். கார்டீசியன் ஏ கிராஸ் பியினுடைய கார்டீசியன் பெருக்கலானது இருக்கு பாருங்க, ஏ கிராஸ் பியின் கார்டீசியன் பெருக்கலானது படம் 1.4 காண்பது போல செவ்வக பகுதியை குறிக்கும். அப்ப முத புள்ளி குறிக்கணுமா வேணாமா? என்னென்ன புள்ளிகள் வரும், என்னென்ன புள்ளிகள் வரும்ன்றத இப்ப இங்க பாக்கணும். இப்ப இந்த இடத்துல வேற கலர்ல கொடுக்குறேன். அப்ப புரியும். இங்க பாருங்க, இங்க என்ன இதுவா? இங்க என்ன அது மூணா? அடுத்து இங்க என்ன மூணா? அடுத்து இங்க என்ன ரெண்டா? இப்ப புள்ளி குறிக்கலாமா? இங்க என்ன வரும்? இங்க புள்ளி வருமா வராதா? இதுதான் கரெக்டா. அடுத்தது இங்க என்ன சார்? மீட்டிங் பாயிண்ட் எங்க வருது? இங்க வருது ரைட்டா? மைனஸ் நாலு கமா மைனஸ் மூணு, இங்கதான் முடியும் ரைட்டா? அடுத்த செவ்வக பகுதி உருவாக்கணும் நம்ம. அடுத்த என்னது இங்க மூணு கமா மூணு, அடுத்தது என்னது இங்க மூணு கமா மைனஸ் ரெண்டு, அடுத்தது இங்க என்ன வரும் மைனஸ் நாலு கமா மைனஸ் ரெண்டு, கரெக்டா? இப்ப செவ்வக பகுதி வரும், வருமா வராதா? கரெக்டா? புரியுதா? இப்ப என்ன பண்றோம்னா இந்த செவ்வக பகுதியில தான் நமக்கு என்ன இருக்கு? இந்த கார்டீசியன் பெருக்கற் பலன் இருக்கு. ஏ கிராஸ் பியினுடைய கார்டீசியன் பெருக்கற் பலன். ஏ கிராஸ் பியினுடைய கார்டீசியன் பெருக்கற் பலன் எங்க இருக்குது? இந்த செவ்வக பகுதியில் அமைந்திருக்கும். புரிஞ்சுதா புரியலையா? ஏன் ஜாமெட்ரிக்கலா கொடுத்தேன்னு தெரியுதா? இடைவெளியில்ன்ற வார்த்தை கொடுத்திருந்தாங்க, இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க இடைவெளியில்னு. அப்ப செவ்வக அமைப்புல இங்க குறிச்சிருக்காங்களா இல்லையா? புரியுதா? இவங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, ஏ கிராஸ் பி என்ற கணத்தின் எக்ஸ் கமா ஒய் என்ற புள்ளிகள் செவ்வக பகுதியில் அமைந்திருக்கும். சோ இந்த செவ்வக பகுதியில தான் என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி இருக்கு. புரிஞ்சுதா அடிக்கண்ணு? அதே மாதிரி அடுத்தது இப்ப இந்த கணக்குக்கு போலாம். இங்க பாருங்க அதே மாதிரி வடிவியல் முறையில். அப்ப முத புள்ளி குறிக்கணுமா நம்ம? ஏன் எங்க எடுக்கலாம்? இது கணக்குறியீட்டுல இருக்குதா? அப்ப இங்க என்ன எடுக்கணும்? நல்ல கவனி, ஒன்னு. இங்க என்ன? மைனஸ் ஒன்னு, கரெக்டா? பாருங்க அதுக்கு என்னன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஏ கிராஸ் பி ரைட்டா? ஏ கணம் என்ன? ஒன்னு கமா ரெண்டு கமா மூணு. பி கணம் என்ன? ஏ கமா பி. இங்க வடிவியல் முறையில குறிச்சிருக்காங்களா புள்ளிகளை? புரிஞ்சிருக்காங்களா இல்லையா? எக்ஸ் அச்சுல எதை எடுத்திருக்காங்க? ஒன்னு ரெண்டு மூணு எடுத்திருக்காங்களா? பி கணம் எங்க எடுத்திருக்காங்க? ஒய் அச்சுல எடுத்திருக்காங்களா? இப்ப இந்த புள்ளிகளை குறிச்சிருக்காங்களா? அதே மாதிரிதான் இதுல ஒன்னு மைனஸ் ஒன்னு. அடுத்து அதே மாதிரி இங்கேயும் என்னது? ஒன்னு. இங்க என்ன வரும்? மைனஸ் ஒன்னு ரைட்டா? அப்ப இங்க என்ன வரணும்?
ஒன்னு கமா ஒன்னு புரியுதாடிக்கண்ணே என்னது ஒன்னு கமா ஒன்னு இங்க என்னது மைனஸ் ஒன்னு கமா ஒன்னு இது இது என்னது மைனஸ் ஒன்னு கமா மைனஸ் ஒன்னு இங்க என்ன வரும் ஒன்னு கமா மைனஸ் ஒன்னு எப்ப எழுதுவாலும் எக்ஸ் அச்சினுடையதான் ஃபர்ஸ்ட் எழுதும் இங்க நல்லா கவனிங்க ஒன்னு கமா ஏ ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க எக்ஸ் ஏ ஏ கணத்தோடது புரியுதுங்களா ஏ கண இது ரெண்டும் சம கணங்களா இருக்கு இது ரெண்டும் என்ன கணங்களா இருக்கு சம கணங்களா இருக்கு அதனாலதான் இப்ப எக்ஸ் அச்சு ஒய் அச்சு இருக்கு எக்ஸ் எக்ஸ் டேஷ் இது என்னது ஒய் ஒய் டேஷ் இது பூஜ்யம் இப்ப இதை நீங்க சேர்க்கணும் இதை நீங்க என்ன அடிக்கணும் பண்ணணும் சேர்க்கணும் வேற கலர்ல ரைட்டா இப்ப இது என்னவா வரும்னா சதுரமா வரும் இது கொஞ்சம் நானு இதுவா போட்டதுனால அப்படி இருக்குடி கண்ணு என்ன வரும் சதுரம் புரியுதுங்களா எப்படி இருக்குது இது என்னவா இருக்கு சதுரம் இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு சதுரம் ஏன் சதுரம்னு சொல்றேன் சொல்லு பாக்கலாம் நான் கொஞ்சம் கோணையா வரைஞ்சிட்டேன் இது கரெக்டா ஈக்குவலா வரையாததுனால ஆக்சுவலா எப்படி வரணும் நமக்குன்னா கரெக்டா சதுரமா வரும் எப்படி வரும் இப்படி சதுரமா வரும் ஏன் அப்படின்னா இது ரெண்டு என்ன கணங்கள் சம கணங்கள் இது ரெண்டு என்ன கணங்கள் சம கணங்கள் அப்ப புள்ளியினுடைய இந்த தூரங்கள் எப்படி இருக்கும் சமமா இருக்கும் ஒவ்வொன்னு எப்படி இருக்கும் சமமா இருக்கும் புரியுது அடிக்கண்ணு புரிஞ்சுதா புரியலையா இவங்க வந்து பெருக்கற்பலன் என்னான்னு புள்ளிகள் எதுன்னு கேட்டதுனால இந்த புள்ளிகளை நீங்க எழுதும் என்னது மைனஸ் ஒன்னு கமா மைனஸ் ஒன்னு அடுத்தது என்னது மைனஸ் ஒன்னு கமா ஒன்னு அடுத்தது என்னது ஒன்னு கமா மைனஸ் ஒன்னு அடுத்தது ஒன்னு கமா ஒன்னு ஏன்னா புள்ளிகள்னு கேட்டிருக்காங்க இங்க வந்து கொடுத்துருக்கிறது பாரு இடைவெளியில் உள்ள அனைத்து எண்கள்ன்றதுனால என்னது செவகப்பதின்னு எழுத்தோம் இது புள்ளிகள்னா இங்க புள்ளிகள் குடுத்திருக்காங்களே இல்லையா அது மாதிரி இங்கேயும் புள்ளிகளை குறிக்கணும் இது வேணும்னா மறுபடி கூட ஒரு தடவை நம்ம வரைஞ்சு உனக்கு சதுரம் வர மாதிரி கூட காட்டு ஒரு நிமிஷம் இருந்தாங்க ஒரு நிமிஷம் சதுரம் வர மாதிரி ஈக்குவலா இருக்கணும் வேற ஒண்ணும் இல்ல இது எப்படி இருக்கணும் நமக்கு ஈக்குவலா இருக்கும் கரெக்டா எடுத்திருக்கணும் கொஞ்சம் ஈக்குவலா எடுங்க வேற ஒண்ணும் இல்ல இது கூட என்ன தள்ளி எடுக்கும் ரைட்டா இந்த வரணும் ஈக்குவலா வரணும் சரியா இப்ப பாரு இது என்னது மைனஸ் ஒன்னு இது என்னது ஒன்னு இது என்ன ஒன்னு இங்க என்ன மைனஸ் ஒன்னு அப்ப இந்த பாயிண்ட் என்னது மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஒன் இது என்னது ஒன் கமா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்னு கமா மைனஸ் ஒன்னு இது ஒன்னு கமா மைனஸ் ஒன் இது என்னது ஒன்னு கமா ஒன் இது என்னது மைனஸ் ஒன்னு கமா ஒன் முத எக்ஸ் அச்சுல இருந்து தான் எடுக்கணும் புரியுதுங்களா எதுல இருந்து எடுக்கணும் எக்ஸ் அச்சுல இருந்து எடு ஏ கணத்தினுடைய உறுப்பு இது இது எந்த கணத்தினுடைய உறுப்பு ஏ கணத்தினுடைய உறுப்பு இது பி கணத்தினுடைய உறுப்பு இது ரெண்டுமே சம இப்ப என்ன வருது சதுரம் வருது இது என்ன வருது சதுரம் ஏன் தெரியுதா இப்ப அதே மாதிரி இது எப்படி வரும்னா டூ டைமென்ஷனல் ஃபிகர் புரியுதுங்களா இதே வந்து மூன்று இதா இருந்துச்சுன்னா த்ரீ டைமென்ஷனல் ஃபிகரா வரும் தல உருவம் இது என்ன உருவமா வருது ஏ கிராஸ் பி தல உருவம் என்ன உருவம் தல உருவமா வருது நமக்கு இது என்ன வருது சதுரம் புள்ளிகள் கேட்டிருக்கிறதுனால இங்க புள்ளிகள் எழுந்திருக்கும் இது என்ன சொல்லணும் இந்த செவ்வகத்துக்குள்ளதான் இந்த எக்ஸ்கமா என்ற புள்ளிகள் அமைந்திருக்குது ஏ கிராஸ் பியினுடைய புள்ளிகள் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லணும் புரிஞ்சுதாடா கண்ணா வெரி குட் தேங்க்யூ